Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ தான். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க சாரில மேட் பண்ற வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு. இன்னைக்கு அதான் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஷேர் பண்ணிருக்க மெத்தட் கொஞ்சம் சிம்பிளா இருக்கும், ஈஸியாவும் இருக்கும். இது இல்லாம இன்னும் நிறைய மெத்தட் கூட இருக்கு. முடிஞ்ச அப்கமிங் டேஸ் நான் அதையும் ஷேர் பண்ண ட்ரை பண்றேன். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். தேவையான பொருட்கள் ஓல்டு சாரி, சிசர், நூல், ஊசி. நீங்க சாரி செலக்ட் பண்ணும் போது காட்டன் இல்ல பூனம் சேவையா இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாலிஸ்டர் புடவை எடுக்காதீங்க, அது பாத்தீங்கன்னா கிரிப்பா இருக்காது. சோ காட்டன் இல்ல பூனம் சேரையா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த மேட் நம்ம பின்னல் மாதிரி பின்னிதான் அட்டாச் பண்ண போறோம். அதுக்கேத்த மாதிரி இப்ப சாரியை வந்து நம்ம கிழிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, சாரியை நீல வாக்குல வச்சு நம்ம கட் பண்ணிக்க போறோம். நான் இன்னைக்கு வந்து ரெண்டு பின்னலா பின்னி இந்த மேட் வந்து செய்ய போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே நீங்க மூணு பின்னலா கூட செஞ்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ரெண்டா செஞ்சோம் அப்படின்னா, ரெண்டு பின்னலா செஞ்சு அட்டாச் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா திக்கா இருக்கும். இதுவே மூணு பின்னலா செஞ்சு நம்ம அட்டாச் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் தின்னா இருக்கும், பட் மேட் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் ரெண்டு பின்னலா தான் பின்னி அட்டாச் பண்ண போறேன். அதுக்கேத்த மாதிரி சாரியை கட் பண்ணிக்க போறேன். இப்ப ரெண்டு பின்னல் அப்படி பின்னணும் அப்படின்னா ஒவ்வொரு பின்னலுக்கும் மூணு மூணு கால் வேணும். அதனால ஆறு பீஸா கட் பண்ணிக்க போறேன் சாரிய. இது போல சாரியை ரெண்டா மடிச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். நம்ம மூணா கட் பண்ணா இப்ப பாத்தீங்கன்னா ஆறு பீஸா கிடைக்கும். ஏன்னா நம்ம சாரியை ரெண்டா மடிச்சு போட்டிருக்கோம். இதுவே நீங்க மூணு பின்னலா செஞ்சு அட்டாச் பண்ண போறீங்க அப்படின்னா ஆறு பீஸா இல்லாம ஒன்பது பீஸா கட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒவ்வொரு பின்னலுக்கும் மூணு மூணு கால், அந்த கால்குலேஷன்ல பாத்து கட் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஆறு பீஸ் கிடைச்சிருக்கு நம்ம கட் பண்ணது. இப்ப அப்படியே அதை கிழிச்சுக்கலாம். கத்திரிக்கோளம் தேவையில்லை, அப்படியே நம்ம கையில கிழிச்சோம் அப்படின்னா கரெக்டா ஸ்ட்ரைட்டாவே வரும். நீல வாக்குல தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கட் பண்ணணும், பாத்துக்கோங்க. ஃபுல்லா கிழிச்சிடாம லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதுலயே அட்டாச்சா இருக்கிற மாதிரி வச்சு வைங்க. ரொம்ப சிக்காகாம இருக்கும். சோ நம்ம நாட் போடும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால சொல்றேன், ஃபுல்லா கிழிச்சிடாம இந்த மாதிரி கொஞ்சம் அட்டாச்சா இருக்கிற மாதிரி வைங்க. இப்ப இதே போல எல்லாத்தையும் கிழிச்சுக்கலாம். இப்போ ஆறு பீஸ்மே கட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஆறு பீஸ்ல மூணு பீஸ் ஒரு பின்னலுக்கும் இன்னொரு மூணு பீஸ் இன்னொரு பின்னலுக்கும் அந்த கால்குலேஷனை இப்ப கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டு மேல கரெக்டா ஈவனா புடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். புடிச்சிட்டு இதே மாதிரி மடிச்சுக்கிட்டே வாங்க. மடிச்சிட்டு நல்லா ஒரு டைட்டான ஒரு நாட் போட்டுக்கோங்க. நீங்க ஹுக்ல மாட்டிட்டு பின்ன போறீங்க அப்படின்னா நாட் கொஞ்சம் லூசா கூட போட்டுக்கலாம். இதுவே ஏதாவது கம்பில மாட்டிட்டு கம்பில கட்டிட்டு அதுக்கப்புறமா பின்ன போறீங்க அப்படின்னா நல்லா டைட்டா ஒரு நாட் போட்டுக்கோங்க. நான் வந்து கம்பில வந்து கட்டிட்டு அதுக்கப்புறமா பின்ன ஸ்டார்ட் பண்ண போறேன். சோ நல்லா டைட்டா ஒரு நாட் போட்டுக்கிட்டேன். மேல இருக்கு பாத்தீங்கன்னா அந்த துணியை கொஞ்சம் ரெண்டா பிரிச்சுக்கிறேன், ரெண்டா கட் பண்ணிக்கிறேன் கம்பில கட்டுறதுக்காக. இப்ப நான் கட்டில் இருக்க பாத்தீங்களா அந்த கம்பில கட்டிட்டு அதுக்கப்புறமா பின்ன ஸ்டார்ட் பண்ண போறேன். உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த ஐடியாவே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஹுக்ல மாட்டிட்டோ இல்ல ஏதாவது விண்டோ கம்பில கூட நீங்க கட்டிட்டு அதுக்கப்புறமா பின்ன ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா டைட்டா கட்டுங்க, லூசா கட்டாம டைட்டா கட்டுங்க. இப்ப கட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பின்ன ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மூணு பீஸுமே இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. ரோல் பண்ணிட்டு நீங்க ரப்பர் பேண்ட் கூட நீங்க போட்டு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பின்னும் போது கண்டிப்பா சிக்கு அதிகமா விழற மாதிரி தெரியும். அப்புறம் போக போக கரெக்டா இருக்கும். சோ இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப பின்ன ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா பின்னல் பாத்தீங்கன்னா டைட்டா பின்னணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் மேட் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும், ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா அழகா இருக்கும். லூசா இருந்துச்சுன்னா அவ்வளவு அழகா இருக்காது. சோ நல்லா டைட்டா பின்னிக்கோங்க. ஒவ்வொரு கால் பின்னும் போதும் நம்ம பின்ற காலுடைய துணியை வெளியே எடுத்து விட்டுகிட்டே வந்தீங்கன்னா சிக்காகாம இருக்கும். நான் இப்ப எப்படி பண்றேன்னு பாருங்க. இந்த மாதிரி வெளியே எடுத்து விட்டுகிட்டே வந்தீங்கன்னா சிக்காகாம இருக்கும். Thank you.
அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப ஃபுல்லா பின்னி நம்ம முடிச்சிடலாம். இதே மாதிரி டைட்டா பின்னிக்கிட்டே வரணும், கண்டிப்பா லூஸ் விட்டு பின்னக்கூடாது, நல்லா டைட்டா பின்னிக்கணும். இப்ப நம்ம பின்னி முடிச்சாச்சு, லாஸ்ட்டா நல்லா டைட்டா ஒரு ரெண்டு மூணு நாட் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்பதான் அது வந்து லூஸ் ஆகாம கரெக்டா டைட்டாவே இருக்கும். ரெண்டு மூணு நாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி ரெண்டாவது பின்னலும் நான் பின்னிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்ப பாருங்க, நம்ம ரெண்டுமே பின்னி முடிச்சாச்சு, லாங்கா இவ்வளவு வந்திருக்கு. இப்ப நம்ம இது ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம மேட் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டா நீங்க பண்ணீங்க, ரெண்டு பின்னலா பண்ணீங்கன்னா கொஞ்சம் மேட் பாத்தீங்கன்னா திக்கா இருக்கும், கொஞ்சம் சின்னதா இருக்கும். இதுவே மூணு பின்னலா வச்சு பண்ணீங்கன்னா மேட் கொஞ்சம் நல்லா தின்னா இருந்தாலும் கொஞ்சம் பெருசா இருக்கும். இப்ப ரெண்டு தான் நம்ம செஞ்சிருக்கோம், இந்த ரெண்டை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். மூணு செஞ்சாலும் இதே ப்ராசஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ், மூணு பின்னலும் ஒவ்வொன்னு கூட அப்படியே அட்டாச் பண்ணிக்கிட்டு வரணும். இப்ப பாருங்க, கீழே பாத்தீங்கன்னா நூல் வந்து நல்லா சுத்திக்கிறேன், அந்த துணி வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி சுத்திக்கிறேன். நல்லா டைட்டா சுத்திக்கோங்க. சுத்திட்டு நம்ம ஊசி நூல் வச்சு தச்சுக்கலாம், அவ்வளவுதான். இதே மாதிரி நான் அந்த ரெண்டாவது பின்னலுடைய அந்த ஹெண்டி அது மாதிரி பண்ணி முடிச்சிட்டேன். இப்ப ஊசி நூல் வச்சு இதை நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போறோம். நல்லா ஷார்ப்பா இருக்கிற ஊசியா எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும், சோ ஷார்ப்பா இருக்கிற ஊசி எடுத்துக்கோங்க. தச்சு முடிச்சாச்சு, உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக நான் இதை ரோல் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்க. ரோல் பண்ணும் போது கேப் லூசா இருக்க கூடாது, நல்லா டைட்டா பிடிச்சி ரோல் பண்ணீங்கன்னாதான் மேட்டோட ஸ்ட்ரக்சர் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும், ஷேக்கியா இருக்காது. இதுவே லூஸ் விட்டு நீங்க ரோல் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஷேக்கியா இருக்க மாதிரி தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டைட்டா பிடிச்சி ரோல் பண்ணிக்கோங்க. ஃபைனலா இப்படிதான் இருக்கும். நம்ம இதை தச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா மேட் வந்து ரெடி ஆயிடும். இது தக்கிறதுக்கு ரெண்டுவே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஒன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தைக்கிறது, இன்னொன்னு வந்து ரோல் பண்ணிட்டு வரும் போதே ஸ்டிச் பண்றது. ரோல் பண்ணிட்டு எப்படி தைக்கணும்னு பாத்தீங்கன்னா, ரோல் பண்ணும் போது இடையிடையே கேப் இருக்கும் பாத்தீங்களா, அது வழியா ஊசி நூல் கொடுத்து நீங்க தச்சுக்கிட்டே வரணும். வெளிப்பக்கமா இருந்து உள்பக்கமா தைக்கணும். ஆறு பக்கம் வந்து நீங்க தைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஸ்டார் மாதிரி ஆறு பக்கம் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னாதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். இது ஒரு மெத்தட். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, ரோல் பண்ணும் போதே தச்சுட்டு வர்றது, அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் ரெண்டுமே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு எது ஈஸியா இருக்குன்னு பார்த்து நீங்க செஞ்சுக்கோங்க. நான் வந்து ரோல் பண்ணும் போதே தைக்கிறது தான் காட்ட போறேன். அதுக்கு முன்னாடி ஏதாவது எக்ஸ்ட்ராவா இந்த மாதிரி துணி இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை தச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க தைக்கும் போது என்ன பாக்கணும் அப்படின்னா, ஒரு ரோல் பண்ணிட்டு ரெண்டு நாட் போடணும். ஒவ்வொரு ரோலுக்கும் ஏதாவது ஒரு பக்கம் வந்து ரெண்டு நாட் போட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஈஸியா வந்து முடிஞ்சிடும். நான் எப்படி பண்றேன்னு பாருங்க. கண்டிப்பா நீங்க எடுக்கிற நூலும் ஊசியும் ஸ்ட்ராங்கா இருந்தா ரொம்ப ஈஸியா வந்து தச்சு முடிச்சிடலாம். ஊசி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இல்ல, ஷார்ப்பா இல்ல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கண்டிப்பா பாத்தீங்கன்னா கஷ்டமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சோ ஊசி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி பாத்து எடுத்துக்கோங்க. முன்னாடி இருக்க ரோல் கூட அடுத்த ரோல வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டே வரணும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ராசஸ். இதே மாதிரிதான் நம்ம முடிக்கிற வரைக்கும் பண்ணிக்கிட்டே வரணும். ஒவ்வொரு ரோலுக்கும் ரெண்டு நாட், ஏதாவது ஒவ்வொரு பக்கம் ரெண்டு நாட் போட்டுக்கிட்டே வாங்க. நாட்னா என்னன்னா, இந்த மாதிரி தைச்சிட்டு அதுக்கப்புறமா அது கட் பண்ணிடணும். கொஞ்சம் ஈஸியா இருக்கு இந்த மாதிரி பண்றது, ஸ்ட்ராங்காவும் இருக்கும். திருப்பி அந்த நூல்ல முடிச்சு போட்டுட்டு நீங்க ரோல் பண்ணிட்டு திருப்பி தைக்க ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மெத்தட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், அதுவும் இல்லாம ஸ்ட்ராங்கா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ரோல் பண்ணிட்டு தைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, நான் தச்சு முடிச்சிட்டேன். நான் ரெண்டு கலர் நூல் யூஸ் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எந்த கலர் சாரி எடுக்கிறீங்களோ அதே கலர் நூல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா விசிபிளா இருக்காது. நான் ரெண்டு கலர் யூஸ் பண்ணிட்டேன், அதனால ஒரு சில இடங்கள்ல நூல் வந்து கொஞ்சம் விசிபிளா இருக்கு. லாஸ்டா இந்த மாதிரி முடிச்சு போட்டு முடிச்சிடுங்க. இந்த துணியை பாத்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணும் போது ரெண்டு பின்னலையும் கனெக்ட் பண்ணும் போது சுத்தணும் பாத்தீங்கன்னா நூல் வச்சு, அது மாதிரி சுத்திட்டு அதையுமே லாஸ்டா தச்சிடுங்க.
அப்படி பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா மேட் வந்து ரெடி ஆயிடும். இது கொஞ்சம் ஈஸியான மெத்தட். இந்த மேட் ரொம்ப நாள் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா லைஃப் கொடுக்கும். ஒரு 1 இயர் போல கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணலாம். வாஷ் பண்ணி கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ஒரு சில இடங்கள்ல நூல் தெரியுது. நான் பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் நூல் போட்டு நான் தச்சிட்டேன், அதனால கொஞ்சம் விசிபிளா இருக்கு. நீங்க எந்த சாரி கலர் எடுக்கிறீங்களோ அதே கலர் நூல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மேட் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட இது 1 இயர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம தைக்கிறத பொறுத்து இருக்கு. நல்லா ஸ்ட்ராங்கா தைச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 இயர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். வாஷ் பண்ணி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க, கண்டிப்பா நான் வந்து கிளியர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.